நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அங்கே போகிற நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகம் வந்து சேரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டெக்னாலஜி எடிட்டிங். இன்றைக்கான இந்த வீடியோ இதை பற்றி பார்ப்போம். அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படி வீடியோ பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படி வந்து நம்ம அடுத்த மோஷனாக எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண விளையாட்டு பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எவ்வளோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் ஒன்று கேட்டாலும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் டவுன்லோட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். இப்போ என்ன வந்து உங்களுக்கு மூவி இமேஜ் தெரியுமா, அந்த மூவி நேம் போட்டு மறக்காமல் ஹெச்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த ஹெச்டி அந்த மூவி சம்மந்தப்பட்ட ஹெச்டி இமேஜஸ் நிறையா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன இமேஜஸ் வந்து வேணுமோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே ஹெச்டி இருக்கா ஸோ செக் பண்ணுங்கள். ஹெச்டி இருந்துச்சு அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீஜம் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு டவுன்லோட் இருக்கும். எப்படி இருந்தது யூடியூப்ல வந்து பீஜம் டவுன்லோட் பண்ணுறது ஏன்ட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நல்லா சொல்லி தரேன். ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து என்ன சாங் வேணும் அந்த மூவி நேம் போட்டு பிஜிஎம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்லி டைப் பண்ணியிருந்தோம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட எல்லா பிஜிஎம்மே வந்து வரும். ஸோ எல்லா பிஜிஎம்மே செலக்ட் பண்ணுங்க. அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஓகே அப்படின்னா இங்கே ஷேர் ஐக்கான்க்கும் இது கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் நார்மலாக வந்து எப்படி ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி ஆடியோ டவுன்லோட் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து வீடியோ ஆடுற ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கேன். ஸோ எல்லாமே வீடியோ ஆடி இந்த ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே நமக்கு இது வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது, டவுன்லோட் ஆகி முடிக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அலெக்ட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனை டவுன்லிங் டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பெஸ்ட் கண்ட்ரி பண்ணிவிட்டு 4:5 ratio செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் பசி கண்ட்ரி பண்ணிவிட்டு இமேஜ் வீடியோஸ் போயிட்டேன். ஸோ இதில் பிக்சல் லெவலில் இந்த இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து இதை வந்து நான் 30 seconds வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து வீடியோ மேக் பண்ண போயிடணும் அவ்வளோ செகண்ட்ஸ் கரெக்டாக ட்ராக் பண்ணி கட் பண்ணிடுவேன். இப்போ பிளஸ் எனக்கு பண்ணி சாங் ஆட் பண்ணிடலாம். சாங் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். சாங் இதுவும் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமேஜ் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஆட் ஆஃப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மேட்டிக் மாஸ்க் கீழே குரோமா கீ ஃபஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். நார்மல் அந்த பிக் கலரில் போய் க்ரீன் செலக்ட் பண்ணிடலாம். த்ரீ ஸ்கோர் அப்படின்னு இருக்கும்ல அதை வந்து ஒரு 2-3 thousand மார்க் பண்ணால் கொடுத்துருக்கோங்க. கொடுத்ததுக்கு ஒரு பேக் வந்துருக்கோம். பேக் வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் சர்க்கிள் கூட மேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் கண்டிப்பாக பண்ணிட்டு இமேஜ் என்ன சார், நம்ம இப்போ டெவலப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இமேஜ் வந்து நம்ம கரெக்டாக சர்க்கிள் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியிருந்தேன். ப்ரெஷர் கண்டிப் பண்ணி ஃபஸ்ட்டாக சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, ஷேப்பில் சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் சர்க்கிள் கொஞ்சம் கூட வெளியே போகக்கூடாது அந்தளவுக்கு. சேம் டைம் அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து சைடில் விசிபிள் ஐக்கான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ மூணு இருக்கும்ல, மூணு இருக்குல்ல, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக சர்க்கிள் ஷேப்பும் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் கொண்டு வந்துருங்க. ஃப்ரண்ட் கொண்டு வந்துருங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்கள் சேனல் நேமை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய செகண்ட் சேனல் நேம் எழுதிக்கிறேன். இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர், நான் வந்து இந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன இதை உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுவேன். எங்களுக்கு பிளாக் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடிக்ஸும் வந்து இருந்துச்சு இல்லை, ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் ஓன்லேயே எழுதிக்கோங்க. ஸோ வந்து ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து கூட காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
வந்து நான் அதுலேயே உனக்கு நோட் பேட் எழுதி வச்சிருக்கேன், இப்போ நான் கப் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ண கொஞ்சம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் தான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ ரெண்டு சொல்லிவிட்டு இது மட்டும் தான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இதை காப்பி பண்ணி வச்சுருக்கோம், காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு கிளீன் ஸோ ஆடிட் மிஷின் பண்ணி ப்ளஸ் டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மட்டும் முடிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக கட் பண்ணிவிட்டுருந்தேன். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். இந்த நான் அந்த எம்எல் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கலர் கட் பண்ணிட்டு செகண்டில் நம்ம ட்ரான்ஸ்பெரண்ட் கூட தெரியும் அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வந்து பேப்பர் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன், ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கணும். ஸோ ஒன்று வந்து நம்ம வந்து 25 seconds வச்சுட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே மேக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சொல்ல மறந்துட்டேன், இப்போ ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோன் தான் சூஸ் பண்ணுது, இந்த ஃபோனோட டவுன் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் கரெக்டாக எனக்கு செட் ஆகுது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம், வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சிடும். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோட எக்ஸ்எம்எல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்கல்ல. ஸோ இதோட எக்ஸ்எம்எல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இண்டே கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உங்களுக்கு இருக்கும் தான் குரூப் அண்ட் மாஸ்டர் மட்டும் இப்போ எடிட் குரூப்பில் இந்த இமேஜை வந்து டெலிட் பண்ணிட்டு குரூப்பே ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம சொல்லி கொடுத்தா அதை மாதிரி படிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து வர முக்கியமாக. இப்போ இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை போய் கப் பண்ணிடுறேன். காப்பி பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் போய் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், கரெக்டாக செட் ஆகிடுறேன். ஓகேவா? ஸோ 15 seconds தான் மேக் பண்ணியிருக்கேன். நான் அதை கரெக்டாக வந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் லென்த்தாக வந்து லாஸ்ட் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ப்ளிங்க் ஆகுனா கரெக்டாக செட் பண்ண போகிறோம். இந்த இது ஒரு ஸ்பிட் பண்ணியிருந்தேன், ஸ்பிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த கேர்வ் டெலிட் பண்ணியிருக்கேன். டெலிட் பண்ணிக்கிறேன், ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஒபாசிட்டி விசிபிலிட்டி சொல்லி ஒன்று இருக்கும். இதை வந்து ப்ளிங்க் வந்து ஆட் பண்ணுங்கள், ஃப்ரீக்வன்சியாக ஒரு கம்மியாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக நமக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் வாட்டர் மார்க்கு இந்த இடத்துல ஆட் பண்ணுறது அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாட்டர் மார்க் ஆட் பண்ணால் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க வாட்டர்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன், ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ராக் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம், ஒரு ஒன் செட் பண்ணிக்கலாம். ஷேர் ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து எழுதி வச்சுருங்க. நீங்கள் எழுதி கிளிக் பண்ணுவோம், பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணுறதா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டி கஷ்டம் ஏன் நம்ம ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம்ம வெச்சமாக போயிடணும். அந்த இது கொஞ்சம் டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இப்போ அதனால தான் நான் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கேலரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீம்ஸ் மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணி போகிறாங்கல்ல, ஸோ அதை வந்து அழைப்பு மோஷனில் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேறு லெவலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.